ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு, நான் எவ்வளோ சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், எவ்வளோ நான் வேண்டுதல் வைக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பாருங்களேன், ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்களேன், சும்மா ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்னு பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், எனக்கு அந்த பலன் கிடச்சிதுன்ட்டு. ஏன் முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்தத்தை இவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்ப்போமா. பிரம்ம முகூர்த்த டைம் என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா, டெய்லி 3 மணிலிருந்து 5:30 மணி வரையிலான காலத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்கிறோங்க. இந்த நேரத்தில் தான் அனைத்து சுப காரியங்களுமே செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுது. அதனால தான் குழந்தைங்களை கூட படிக்க சொல்லும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலை 4 லிருந்து 5 மணிக்குள்ளே எழுந்து படிக்கும் பொழுது அவங்க படிக்கிறது அப்படியே அவங்க மனதில் பதியும் அப்படின்றதுனால தான் காலையில் எழுந்து படிங்கன்றாங்க. நம்ம எந்த ஒரு விசேஷம் வீட்டில் செய்கிறோம், இல்லை ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அதிகாலையில் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் பொழுது 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகவும் காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமாகவும் அது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குளிமையோ முழுமையாக காணப்படாதுங்க. அந்த டைமில் மிதமான கிளைமேட் தான் இருக்கும், நம்ம மனசும் அமைதியாக இருக்கோங்க. இந்த சமயம் நம்ம சாமியை மட்டுமே நினச்சி வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனை தருங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் என்றோங்க. ஆனால் இவங்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதுமே ஓங்கி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தம் என்ற முகூர்த்தத்தில் தான் நம்ம சுப காரியங்களையே செய்கிறோம். பிரம்மாவிற்கு என்று தனி வழிபாடு இல்லைனாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தையே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோங்க. அதே சமயம் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் நிறைய வழிபாடுகள் செஞ்சாலும் விஷ்ணு முகூர்த்தம் சிவ முகூர்த்தம் என்று எதையுமே நம்ம குறிப்பிடுறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புது மனுஷங்களாக தாங்க எழுந்திருக்கணும். காலையில் எழுந்தோன்னு நம்ம ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கண்டிப்பாக நினைக்கவே கூடாது, நம்மளோட பாசிட்டிவ் விஷயமாக தான் நம்ம எல்லாத்தையுமே நினைக்கணும். நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு புது மனுஷனாக எழுந்திருக்கும் போது நெகட்டிவாகவே நம்ம நினச்சி எழுந்திருச்சோன்னா அந்த டே ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவாகவே நமக்கு இருக்கோங்க. உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய லக்ஷ்மி கடாட்சத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாங்க. அதாவது பெரிய சாதனை படைத்த மிக பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிப்பது சரியாக இருந்தால்தான் முடிவுமே சரியாக இருக்குங்க. இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட ஒரு முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் நம்ம விளக்கேற்றணும், என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு பூஜை பண்ணுவீங்க, விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த பூஜையை நீங்கள் ஒரு 4 மணிக்கு எழுந்து செய்ய போகிறீங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் அவ்வளோ காலையில் செஞ்சு வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பூஜை வந்துட்டு 21 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. 21 நாள் பூஜையை நீங்கள் தொடர்ந்து வேண்டுதல் வைங்க. ஆனால் முதல் நாள் மட்டும் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது பிரசாதம் செய்யலாம். இல்லை பிரசாதம் செய்ய முடியலை அப்படின்னீங்கன்னா ஒரு கற்கண்டோ, ஒரு சாக்லேட்டோ, ஒரு பிஸ்கெட்டோ, இல்லை ஒரு வெல்லமோ வச்சு சாமிக்கு படைக்கலாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா 5 அகல் விளக்கு ஏற்றலாங்க. நீங்கள் தனியாக காமாட்சி அம்மன் விளக்கு, சாமிக்கிட்ட ஏற்றுற பொதுவான விளக்குகள் அது தனிங்க. நீங்கள் தனியாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தாம்பலத்தட்டில் பூக்கள் தூவி அதில் ஒரு 5 அகல் விளக்குகளை தீபமாக ஏற்றி வழிபடணுங்க. நீங்கள் இப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடும்பொழுது இந்த பிரம்மாவோட மந்திரத்தை 3 முறை அல்லது 9 முறை அல்லது 21 முறை நீங்கள் மனதார சொல்லலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத்.
இந்த மந்திரத்தை காலையில் சொல்ல முடியலனாலும் நீங்கள் சாமி கும்பிடுவீங்கள்ல, டெய்லி சாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். அதோட பலனுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் ஒரு நாளைனா நாலரையிலேருந்து கூட நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். 5:30 நீங்கள் முடிச்சிடணுங்க. நீங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு வேண்டுதல் வைக்கும்பொழுது அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும்தாங்க நீங்கள் வேணும். நிறைவேறுமா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. நிறைவேறிட்ட ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் நினச்சி வேண்டுதலை வைங்க. அது சீக்கிரமாக நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய டீட்டெயில்ஸ் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றிய இன்னும் சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.